بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه உள்ளடக்கிய நிகழ்வு தான் ஹிஜ்ரத்துடைய நிகழ்வு.
பொதுவாக ஹிஜ்ரத் என்பது ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு செல்கின்றது என்பது அந்த அர்த்தத்தை நாம் பயன்படுத்துகின்றோம். அது அவ்வளவு சரியானதாக அல்ல. இன்று நம்முடைய பிள்ளைகள் சென்னையிலிருந்து துபாயில் போய் வேலை செய்கிறாங்க, கத்தரில் வேலை செய்கிறாங்க, சவுதியில் வேலை செய்கிறாங்க, கனடாவில் இருக்காங்க, ஹங்காரியில் இருக்காங்க, லண்டனில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, இப்படி உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கு போகிறார்கள். இதை நாம் ஹிஜ்ரத் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டால் ஹிஜ்ரத் அல்ல. ஆனாலும் ஒரு தியாகம் செய்ததால் அவர்கள் பொருளாதார ரீதியாக ஒரு வளத்தை பெறுகிறார்கள், அதில் சந்தேகமில்லை. ஆனால் இது ஹிஜ்ரத் அல்ல. அதிகப்படியான பொருளாதாரத்தை, வசதியான வாழ்வை தேடி அது கிடைக்கக்கூடிய இடத்தில் அந்த ஊதியத்திற்காக அல்லது வசதிகளுக்காக செல்கின்ற பயணத்தை போன்றது அல்ல ஹிஜ்ரத் என்பது. அல்லாஹ்வின் திருத்தூதர் சல்லல்லாஹு சஹாபாக்களும் மக்கா நகரை விட்டு மதினாவிற்கு சென்றார்கள் என்று சொன்னால் உண்மையில் வசதி வாய்ப்புகள் நிறைந்த பாதுகாப்பான இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு சென்றார்கள் என்று அர்த்தம். இன்னைக்கு நம்முடைய தேவைகளுக்காக இன்னொரு இடத்திற்கு செல்கின்றோம். இங்கே நான் வந்து 20,000 சம்பாதிக்க முடியும், வெளிநாட்டில் என்ன 2,00,000 சம்பாதிக்க முடியும் சொன்னால் நான் என்னுடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக இன்னொரு நாட்டிற்கு செல்கிறேன், அதான் உண்மை. ஆனால் மக்காவை பொறுத்தவரை மக்கா அரபகத்தின் மிகப்பெரிய ஒரு வியாபார நகரம். மக்கா சவுதி அரேபியாவில் மக்கா என்பது மிக முக்கியமான ஒரு தொழில் நகரம். புனித பயணத்திற்கான உலகத்தின் 4 புறங்களில் இருந்தும் அப்பொழுதும் மக்கள் வந்து கொண்டிருப்பார்கள். அப்படி வருவதால் அந்த ஊர் எப்பொழுதும் செழிப்பாக இருக்கும். அங்கிருந்து அந்த ஊரை விட்டு போவது என்பது அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. பாதுகாப்பான நகரம் அந்த ஊரை விட்டு அந்த அதை பிறந்த மண்ணாக கொண்டவர்கள் யாரும் அங்கிருந்து செல்வதற்கு கண்டிப்பாக மனம் வராது, போகவே விரும்பவே மாட்டார்கள். ஆனால் அனைத்து வசதிகளையும் அனைத்து வசதி வாய்ப்புகளையும் இத்தகைய பாதுகாப்பான மிகச்சிறந்த ஊரையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இன்னொரு இடத்திற்கு செல்கிறார்கள். வேறொரு ஊருக்கு போகிறோம் என்று சொன்னால் அந்த ஊர் எப்படி இருக்கும், அந்த ஊரின் வாழ்க்கை நிலை நமக்கு எப்படி அமையும், அந்த ஊரில் என்ன வரவேற்பு இருக்கும், எந்த விதமான உத்தரவாதம் இல்லாத ஒரு பயணம் ஹிஜ்ரத்துடைய பயணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமின்றி அவர்களது தோழர்களும் அத்தகைய தியாகத்திற்கு தயாரானது தான் இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியப்படத்தக்க நிகழ்வு. ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றில் சொல்லப்படும் இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி, நான் இந்த இடத்தை விட்டு நான் வேறொரு ஊருக்கு ஹிஜ்ரத் செய்ய போகிறேன் என்று ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், போனார்கள். அப்பொழுது அவர்களும் அவர்கள் குடும்பத்தினர் மட்டும்தான் போனார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு செல்கின்ற அந்த ஹிஜ்ரத்திலே பயணம் இருக்கிறது. அந்த பயணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, அனைத்து சஹாபாக்களும் சென்றார்கள். எல்லாரும் போனார்கள். தங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பு சொத்து சுகம் அனைத்தையும் விட்டுவிட்டு சஹாபாக்களும் மதினா நோக்கி பயணமானார்கள் என்பதை நாம் கண்டிப்பாக அறிவோம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது. இந்த பயணத்தில் பல சஹாபாக்களுடைய ரோல் இருக்கிறது. பல சஹாபாக்கள் பல்வேறு தியாகங்களுக்கு பின்பு இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் அறிய முடியும். பல பேர் ஒரு நீண்ட நெடிய வரலாறுகள் அதற்கு உண்டு. இதில் நான் இன்று ஒரு தகவலை சொல்ல விரும்புகிறேன். இந்த பயணம் எப்படி அமைந்தது, இந்த பயணத்திற்கான சூழல் என்ன, காரணம் என்ன, இதை அமைத்து கொடுத்த அன்சாரி சஹாபாக்களின் மிக முக்கியமான ரோல் அசாது பின் சராரா என்ற சஹாபி அவர்களுக்கு உண்டு. அவர்களை பற்றி அந்த நிகழ்வை பற்றி நான் சுருக்கமாக பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டவருடைய 50வது வயது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் அந்த தீனுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். கடுமையான எதிர்ப்பு நமக்கெல்லாம் தெரியும், கடுமையான எதிர்ப்பு, பாதுகாப்பு இல்லாத சூழல், உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலை, உணவுகளுக்கு கூட பஞ்சம் ஏற்படுத்தப்படுகின்ற நிலை. சல்லதான சர்வர்களும் பெருமானாருடைய குடும்பத்தினரும் சமூக பகிஷ்கரிப்புக்கு உள்ளானார்கள். ஊரை விட்டு வெளியில் ஒரு கணவனையும் தங்கியிருக்கிறார்கள். உணவுப் பொருட்கள் கூட அவர்கள் பணம் கொடுத்து வாங்க முடியாத நிலை. வெளியிலிருந்து உணவுப் பொருட்கள் வந்தால் வேகமாக அந்த இறைமறுப்பாளர்கள் போய் கூடுதல் பணத்தை கொடுத்து கூட வாங்கிட்டு போயிருவாங்க, முஸ்லிம்கள் வாங்கிட மாட்டாங்க. இங்கே முஸ்லிம்கள் மட்டுமல்ல, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதால்
பெருமானாருக்கு நெருக்கடி தருவதற்காக அந்த குடும்பத்தை சார்ந்த எல்லோரும் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் கூட துன்புறுத்தப்பட்டார்கள். இந்த நிலைக்கு உள்ளானார். ஒரு கடுமையான வறுமை நிறைந்த நிலை. அந்த ஷோபே அபிதானிம் என்ற கடமையில் தங்கி இருக்கின்ற பொழுது வரலாற்றை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். அது அபுதானி பிரதிகள் தான், அபுதானி பிரதிகள் தான் சரதானி சிரத்தை ஒரே படுக்கையில இரவுல படுக்க விட்டது இல்லை. மாத்தி மாத்திக்கிட்டு இருப்பான். திடீர்னு தன்னுடைய படுக்கையில படுக்க வைப்பான். திடீர்னு எழுப்பி தன்னுடைய மகனார் ஒருத்தர் எந்திரிக்க சொல்லுவான், அங்கே படுக்க வைப்பான். மாத்தி மாத்தி படுக்க வச்சான். காரணம் என்ன அப்படின்னு போட்டால் அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம், உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். அதே போன்ற உணவு நெருக்கடி. வரலாறு சொல்லும், இந்த மார்க்கத்திற்காக தன்னுடைய பொருள் அத்தனையும் தியாகம் செய்த, சலதாசருக்காக தங்கள் பொருள்களை அத்தனையும் அர்ப்பணித்த அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா முதல் முதலாக தீனில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த உயர் பெண்மணி, தாய்மார்களின் தாய்மார்களில் முதன்மையானவர் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அந்த நேரத்தில் இறந்து போய்விடுகிறார்கள். இங்கே ஷோபா அமிதா என்ற கனவையில் இருக்கும் பொழுது இறக்கிறார்கள். உணவு கடுமையான பஞ்சம், இடைதலைகளை சாப்பிடுகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதே காலகட்டத்தில் சில நாட்களுடைய மத்தியிலேயே அபுதானிப் அவர்களும் இறந்து விடுகிறார். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையுடைந்ததாக தெரிகிறது. ஒரு மிகப்பெரிய கவலை ஏற்பட்டது. தங்களுக்கு மிக பாதுகாப்பாக இருந்த, மிக உறுதுணையாக இருந்த, அதாவது அவர்களுடைய உதவியை விபரித்து சொல்ல முடியாத அந்த அளவிற்கு உதவியாக இருந்த இரண்டு நபர்கள் தங்களை விட்டு பிரிந்து விடுகிறார்கள். சல்லல்லாஹு ஒரு மிகப்பெரிய கவலை வேதனை இருந்தது. இதற்கு இடையில அந்த ஒப்பந்தம் நிறைவு பெறுகிறது. அந்த அபுதாரின் கனவையில் தங்கியிருந்த காலம் நிறைவு பெறுகிறது. மக்காவுக்கு உள்ள வரணும். சல்லதாசன் அப்பதான் கவலைப்படுறாங்க, சரி மக்காவுடைய சூழல் சரியில்லை, நம்ம தாய்க்குக்கு போகலாம், அங்கு போய் நாம் அந்த மக்களை சந்திக்கலாம், அவர்களில் யாரிடம் திடீர் விசாரத்தை ஏற்றுக்கொண்டால் நமக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு சல்லதாசன் செல்லம் மக்காவுக்கு தாய்ஃபுக்கு போறாங்க. வரலாறுகள் நம்மளாம் கேள்விப்பட்டதானே, தாய்ஃபில் எதிர்பார்த்தது இல்லை, எதிர்பார்த்த ஒரு சூழல் ஏற்படவில்லை. மாறாக சதாசத்துக்கு எதிர்ப்பு இருந்தது, அவர்கள் அங்கிருந்தது துரத்தப்பட்டார். யாரும் விமானம் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. சல்லல்லாஹு அவர்கள் கடுமையான கடும் சொற்களால் கல்லால் எரியப்பட்டு துரத்தப்படுகின்ற அளவிற்கு சூழல் ஏற்படுகிறது. சல்லல்லாஹு அலைஹி அங்கிருந்தும் தாய்ப்பிலிருந்தும் திரும்பி வர வேண்டிய நிலை. ஆனாலும் அல்லாஹ்விற்காக தங்களுடைய இந்த உயர்ந்த பணியை விட முடியாது. தொடர்ந்து சல்லல்லாஹு அலைஹி அந்த பிரச்சாரத்தில் இருக்கிறார். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு நெருக்கடி தொடர்ந்து அதிகம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்பதான் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் தருவதற்காக அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா இறந்துட்டாங்க, அபு தாலிப் அவர்கள் இறந்து விட்டார்கள், தாயிப்புக்கு போன இடத்துல எதிர்பார்த்தது நடக்கல, சலசற்ப கவலையில் இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா இவர்கள் அனைத்திற்கும் ஆறுதலாகத்தான் மேராஜ் பயணத்தையே பெருமானவர்களுக்கு தந்தார். மேராஜ் வரலாற்று ஆசிரியர் எழுதுவார்கள், இவைகளுக்கெல்லாம் ஆறுதல் தருவதற்காக மேராஜுடைய பயணம் பெருமானவர்கள் வழங்கப்பட்டது. சலாச மேராஜுடைய பயணம் முடித்து தொடர்ந்து அந்த பிரச்சாரத்திலேயே இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் மக்காவில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது, பயங்கரமான எதிர்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற ஒற்றை காரணத்திற்காக துன்புறுத்தப்படப்படுகின்ற நிலை இவங்களுக்கு மட்டுமில்லை மூமின்களுக்கும் இருக்கு. ஒரு கட்டத்தில் அதை தாங்க முடியாத நிலையில் தான் மக்காவிலிருந்து அபிசீனியாவிற்கு சகாபாக்கள் அனுமதி கேட்ட பொழுது சல்லல்லாஹு போங்க அப்படின்னு சொல்லி மதினாவுக்கு போகிறதுக்கு முன்னால் அபிசீனியாவுக்கு போயிருக்காங்க. 80க்கு மேற்பட்ட சகாபாக்கள் அங்கேயும் போயிருக்கிறாங்க குடும்பத்தோடு. இந்த சூழல் இதுக்கு இடையில சல்லதானீசவர்கள் ஒவ்வொரு கடைசியுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் வேறு ஏதேனும் ஊருக்கு நாம் செல்லலாம் என்று சல்லதானீசர் முடிவு பண்றாங்க. தாய்ப்புக்கு போனது சரியாக, வேறு ஏதேனும் ஊருக்கு செல்லலாம். ஆனால் போகும் பொழுது நாம் அங்கு போக முதலே போகக்கூடாது, அந்த ஊர் மக்களை இங்கு வருகின்ற பொழுது அவர்களை சந்தித்து அவர்களிடத்தில் பேசி அதற்கு பின்பு செல்ல வேண்டும் என்பது திட்டமாக இருந்தது. சல்லதானீசர்களும் அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் பலரையும் சந்தித்திருக்கிறார்கள். அவங்களை பற்றி விசாரிச்சிருக்கிறாங்க, எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. சில பேர் முடியாதுன்னு இருப்பாங்க, சில பேர் முடியும்னு சொன்னவங்களுடைய தரத்தை அசத்து அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அலசினார்கள். இவங்க முடியும்னு சொன்னாங்க, நமக்கு இவர்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா, அந்த புறத்தகுதி இவங்களுக்கு இருக்குதான்னு செக் பண்ணாங்க.
இப்படி பல்வேறு சூழல்கள் ஏற்பட்டது. ஆனாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரப்புடைய திட்டம் வேறு. அல்லாஹ் பெருமானார் அவர்களை மதீனாவிற்கு அனுப்ப வேண்டும் என்பது அல்லாஹின் திட்டமாக இருந்தது. இதுல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய 50 வயது இருக்கக்கூடிய நேரம் மதீனாவில், அந்த நேரத்தில் மதீனாவில் அவுஸ் ஹஸ்ரத் அப்படின்ற இரண்டு யூத பிரிவினர்கள், அவுஸ் ஹஸ்ரத் யூத பிரிவினர்கள், ஒரு கூட்டத்துக்கு பேர் அவுஸ், இன்னொரு கூட்ட பிரிவினருக்கு பேர் ஹஸ்ரத். ஒரே யூதர்கள்னா குடும்பத்தால ரெண்டு பிரிவினர். இவங்களுக்கு மத்தியில் ஒரு சண்டை சச்சரவுகள் காலத்துக்கு ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் கடுமையான சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பெரிய உயிர் சேதமும் பொருள் சேதமும் ஏற்பட்டது. அதில் சில பேர் கவலைப்பட்டாங்க, என்ன இப்படி நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு பெரிய பொருளாதார சேதம் ஏற்பட்டிருக்கிறது, உயிர் சேதம் ஏற்படுகிறது, இது அதிகமாகிக்கிட்டே போகுது, இப்படியே போனால் என்ன ஆகும், இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவங்களுக்குள்ள ஒரு முக்கிய சிறுகள் கூடி ஒரு மசோரா பண்ணாங்க. நாம் யாரேனும் ஒரு நடுவரை நமக்கு நியமித்து நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னாங்க. அதில் எல்லாரும் அதுக்கு உடன்பாடாங்க. அந்த நடுவரை யாராக வைப்பது அப்படின்னு அவங்க மசோரா பண்ண நேரத்தில் மக்காவில் உத்மா என்ற பெரும் தலைவர் இருந்தார். உத்மா ஷைபா அப்படின் அபு சுஃபியான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உத்மாங்கிறது அபுஜர் மாதிரி ஒரு பெரிய தலைவர், இறைமறுப்பாளர்கள் ஒருவர், அந்த தீர்ஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அல்ல. இவங்களுக்கு இஸ்லாம்னா என்னண்டே தெரியாது, யாரு யூதர் இங்கே இருக்கவங்களுக்கு. மக்கள் இருக்கக்கூடிய உத்துபா ஒரு பெரிய புத்திசாலி, பெரிய மனிதர், அவர் நமக்கு அவர் மூலமாக அவரை நடுவராக வச்சு முடிவுக்கு வரலாம்னு நினைச்சாங்க. முடிவு பண்ணி அவுஸ்ல இருந்து 3 பேரும், ஹஸ்ரத் பிரிவில் இருந்து 3 பேர், 6 பேர் கொண்ட குழு அவரிடத்தில் இந்த தகவலை சொல்லி அவரிடத்தில் ஒப்புதல் பெற்று அவரை நடுவராக தங்களுக்கு இருந்து தங்கள் பிரச்சனையை தீர்த்து தருமாறு அழைப்பு கொடுப்பதற்கு மக்காவுக்கு வந்தாங்க. மக்காவுக்கு வந்து உத்பாவை சந்திக்கிறாங்க. உத்மாவை சந்தித்த நேரத்தில் உத்மா சொன்னாரு, எனக்கு இங்கே மக்களவையே நிறைய பிரச்சனை இருக்கு, எங்கள் ஊரில் ஒருத்தர் புதுசாக நபின்னு சொல்லி வந்து ஒரு தகவலை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, அந்த குழப்பமே எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கு, அதனால நான் இப்போ மதீனாவுக்கு வரக்கூடிய சூழல் இல்லை. அப்போ மதீனான்னு பேர் இல்லை, யத்ரிப்ன்றது தான் அதனுடைய பேர், உங்கள் ஊருக்கு நான் வரக்கூடிய சூழல் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 6 பேர் கொண்ட குழுவில் அசாத் பின் சரா அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க. பின்னாடி சஹாபி ஆகிட்டாங்க அசாத் பின் சரா. இவங்க அந்த 6 பேர் வயசு இளையவர். இவங்களுக்கு ஒரு வகையான ஒரு பொறித்தட்டு எது, என்னடா அது, ஏதோ ஒன்று சொல்றாரு. நம்ம ஊர்ல யூதர்கள் சொல்லுவாங்களே, இறுதி காலத்தில் இறுதி ஒரு நபி ஒரு வருவாங்க, அவங்க மூலமா உலகை வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க ஒரு அப்படின்னு ஒரு சின்ன பார்க்கும் சொல்றவங்களுக்கு ஒரு வகையான சிந்தனை உள்ளத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொறி. அசத்து அசத்து சராரா ரவி எல்லாருக்கும் அந்த 6 பேர்கிட்ட சொல்றாங்க, நம்ம இந்த இவங்க சொல்ல ஏதோ சொல்கிறாங்கல்ல, அந்த நபர் யாருன்னு நம்ம பார்த்துட்டு போயிருவோமே அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. மினாவுக்கு அருகில் ஜம்ரா பெரிய சைதானுக்கு கல்லெறியக்கூடிய இடம், அந்த இடத்தில் சந்திப்பதாக வாக்களிக்கப்பட்டது. 6 பேரும் அங்கே வந்தாங்க. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பலாபலாமினார்கள், பேசினார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தாவா செஞ்சாங்க, ஈமான் பற்றி எடுத்து சொன்னாங்க, தொழிலின் முக்கியத்துவத்தை சொன்னாங்க. அந்த 6 பேருக்கும் மனசில் பற்றச்சு இவங்க சொல்கிறத ஏற்றுக்கிறேன்னு 6 பேருக்கும். ஆனாலும் 6 பேர் அவங்க சொன்னாங்க, 6 பெரும்பாலும் சொன்னாங்க, நாங்கள் இப்போ வேறொரு பிரச்சனையாக வந்திருக்கிறோம், வந்தது வேறு பிரச்சனைக்கு தானே, வேறொரு பிரச்சனையை நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம், அந்த பிரச்சனை சரியானதற்கு பின்பு மீண்டும் நாம் உங்களிடத்தில் வருகிறோம், வந்து நாங்கள் நீங்கள் சொல்கிறதை ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதில் வயதின் இளையவரான இந்த 6 பேர்த்தையும் வயசில் சென்றவங்க அசாது பெரு சராரா, ஆனால் அந்த சமூகத்தின் மிக உயர்ந்த மரியாதைக்குரியவர்கள், அந்தஸ்திற்குரியவர்கள். அசாது பெரு சராரா சொன்னாங்க, இல்லை இதை தாமதப்படுத்துகின்ற காரியமாக எனக்கு தெரியவில்லை, ஆதலால் நான் இவர்களை இப்பொழுதே ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சரதாரி சொல்லும் உடனடியாக பதிவு செய்து கொடுத்தார். பெருமானார் சரதாரி இவங்க பதிவு செஞ்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. மீதி 5 பேரும் அப்பொழுதே தீன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். யார் இவங்க? மதீனாவாசிகளாக இந்த 6 பேர் ஏற்றுட்டு இவங்க ஊருக்கு போயிட்டாங்க. இது வரலாற்று ஆசிரியர்கள் முதல் அக்கபா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க போயிட்டு அடுத்த வருஷம் ஹஜ்ஜுடைய பேர் இல்லை, 12 பேராக வந்தாங்க. இந்த 6 பேர்
இன்னும் சேர்த்து 12 பேரா வந்தாங்க. அதே போட்டு பெருமாள் செல்லதாமீஸ்வரர்களை சந்தித்தார்கள். 12 நபர்களும் தீர்க்கதரிசி அத்தியாயத்தை கொண்டார்கள். 2வது வருஷம், 3வது வருடம் 400 பேர் வந்தாங்க. வெளியில தெரியாம 400 பேர் அங்கிருந்து மதினாவில் இருந்து வந்தாங்க. செல்லதாமீஸ்வரர்களை 400 பேரும் சந்திக்க வேண்டும் என்று கேட்டார். செல்லதாமி சொன்னாங்க, இல்ல, 400 பேர் சந்திக்கிறது என்பது உசிதமானது அல்ல, அவ்வளவு பேர் வேணாம், நாம் குறைவாக சந்தித்துக் கொள்ளலாம் என்று செல்லதாமி சொன்னாங்க. கடைசியில் 70 பேர் சந்திப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. அந்த 70 நபர்கள் மொத்தமா வந்தா டவுட் வந்துடும், அப்படியே ஒருத்தர் ரெண்டு பேரா வந்து பெற்றுவீட்டில் ஒரு இடத்தில் ஒன்று சேர்ந்து பெருமானார் செல்லதாமீஸ்வரரை சந்தித்தார்கள். 70 பேரும் தீர்க்கதரிசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வரலாறு அப்பதான் அசதுபின் சராராதிகள் தான் தங்களுடைய தோழர்கள்ட்ட சொல்றாங்க, இங்க நபிசரதானேஸ்வரம் சூழல் சரியில்லை, மக்காவில் அவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்க, ஒரு வகையான பாதுகாப்பு இல்லாத, உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது, நம்ம எப்படி பெருமாளரை விட்டுட்டு போறது, நம்ம இங்க நல்லா நிம்மதியா இருக்கிறோம், இவங்க இங்க சிரமமான சூழ்நிலையில் இருக்காங்கன்னு நம்ம சரதானேஸ்வரம் நம்ம ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவோம்னு சொன்னாங்க. நம்ம ஊருக்கு அழைத்து செல்வோம். பெருமாள் செல்லதானேஸ்வரன் சொன்னார், சொல்லலா, நீங்க எங்க ஊருக்கு வாங்க, எங்களை எங்களுடைய மனைவி மக்களை எப்படி நாங்கள் பாதுகாப்போமோ அதை கொண்டு உங்களை நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி செல்லதானேஸ்வரர் சொன்னாங்க. யாரு அசதுபின் சராருடைய தலைமையில எல்லாரும் சொன்னாங்க. பெருமாள் செல்லதானேஸ்வரன் மன்னர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பின்பு உடனடியாக செல்ல இங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சென்றிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஓதி கொடுப்பதற்கும் குர்ஆன் ஷரீஃபை கற்றுக் கொடுப்பதற்கும் தீர்ந்த விஷயங்களை படித்து கொடுக்கறதுக்கும் ஒரு ஆள் அனுப்புங்கன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பினார்கள். யார் அனுப்புறாங்க? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு போயிட்டாங்க. மதீனாவுக்கு போகும் பொழுது அவர்களுக்கு தங்க இடம் கொடுத்தது அஸாத் இப்னு ஸரார் தன்னுடைய வீட்டை கொடுக்குறாங்க. வீட்டில் வெளிப்படையாக பார்த்து அவங்க தங்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்கன்னு தெரியும், ஆனால் உண்மையிலேயே அந்த வீடு ஒரு தீனின் இஸ்லாத்துடைய மறுமலர்ச்சியின் மையக்களமாக மரக்கசாக மாறியது. அசத்து முசமதியானது அங்கிருந்து தான் தாவாவுடைய பணியை மேற்கொள்கிறார்கள். தீன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தீனை சொல்லிக் கொடுக்கிறார்கள், புதிய மக்களுக்கு தீனை பற்றி எடுத்துச் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மதினாவிற்குள் வருகின்ற பொழுது வரலாறு எப்படி சொல்லும், மதினாவில் இஸ்லாம் இல்லாத வீடே இல்லை. புரியுதா? எல்லாரும் முஸ்லீம்னு சொல்லல, ஆனா முஸ்லீம்கள் இல்லாத வீடே இல்லை. ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு நபராவது முஸ்லீமாக இருப்பார். அவ்வளவு பெரிய மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு. அவர்களுக்கு முழுமையான உதவி செய்து ஒத்தாசை செய்து அவர்களை தங்க வைத்து ஏற்பாடுகளை செய்து அவ்வளவு பின்னணி இயக்கியவர்கள் ஹஸரத் அஸாத் பின் ஸரார் ரலியல்லாஹு. சுருக்கமாக சொல்றாங்க, செல்லதானேஸ்வரம் அதற்கு அடுத்து ஹிஜ்ரத் செய்து மதீனா ஷரீஃபுக்கு வந்துடுறாங்க. பெருமானார் மதீனாவுக்கு வந்தால் தன்னுடைய இடத்தில் தங்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வீடை சுத்தப்படுத்தி வச்சிருந்தாங்க, வசூல் பண்ணி வச்சிருந்தாங்க, அதுக்கென்று ஒரு கட்டில் வாங்கி வச்சிருந்தாங்க. செல்லதானேஸ்வரம் ஓய்வெடுப்பதற்கென்று அசத் ரலியல்லாஹு செல்லதானேஸ்வரம் மதீனா ஷரீஃபுக்கு உள்ள வருகின்ற பொழுது வேண்டிக்கிட்டாங்க, யார் ரசூலுல்லா என்னுடைய இல்லத்தில் தாங்க தங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க, வேண்டினாங்க. இது பெருமானார்களுக்கு கண்ணியப்படுத்தப்பட்டிருக்காங்க. குடும்ப பிரிவு பயங்கரமா இருக்கும். இப்ப சல்லதானேஸ்வரன் மரியாதைக்கு கூடுதலாகவும் அவசருடைய கண்ணியம் குறைந்து விட்டதை போன்று கருதப்பட்டு விடலாம். அதனால சல்லதாசர் என்ன செஞ்சாங்க, நான் எங்கு தங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த ஒட்டகத்திற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றான், அது எந்த இடத்துல இருக்கோ அங்கே நான் தங்கிக்கிறேன் சொன்னான். என பிரச்சனை வரக்கூடாது, இதனால பிரச்சனை ஆகிடக்கூடாது. சல்லதானேஸ்வரத்துடைய சிந்தனை மிக உயர்வானதாக இருக்கும். எப்பொழுதும் அனைத்தையும் பல்வேறு கோணங்களில் பெருமானார் சல்லதான் சிந்திப்பார். அதே போன்று வரலாறு தெரியும், அந்த எங்கே போய் படுத்துச்சு சல்லதாசர் வாகனம், அபுவாஜிபுலான் சார் எல்லாருடைய வீட்டில் படுத்துருச்சு. ஒவ்வொரு சகாபா தன்னை வீட்டில் தங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அபுவாஜிபுலான் சார் எல்லாம் வீடு பெருமானம் தங்குமிடமாக இருந்தது. அசதன் சரார்க்கு ஒரு வகையில் ஏமாற்றம் தான். ஆனாலும் அதுதான் நம்ம இவ்வளவு செஞ்சமே, நம்ம தானே கூட்டிட்டு வந்தோம், நம்ம வீட்டில் தானே தங்கணும், இது என்னுடைய விருப்பம். அல்லாஹின் திருத்துவதற்கு அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அது நடக்கும், அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் கூட அவங்க வருத்தப்படல. எந்த அளவுக்கு சரதானிசத்தினுடைய பெருமானார் இறங்கியதற்கு பின்பு அந்த குதிரையை தன்னுடைய இடத்திற்கு தன்னுடைய வீட்டிற்கு எடுத்து சென்று கட்டினார் என்று சொல்லப்படும்.
பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக வாங்கி வைத்த கட்டிலை கொண்டு வந்து அன்பளிப்பு செய்தார்கள். யா ரசூலல்லாஹ், இது தங்களுக்கு அன்பளிப்பு செய்கிறேன், பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தங்கியது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வீடு. அன்பளிப்பு செய்யப்பட்ட அந்த கட்டிலில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரை ஓய்வெடுத்தார்கள் என்று வரலாறு சொல்லும். இதற்கு இடையில மதினாவுக்கு வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவி மஸ்ஜித் நிர்மாணம் செய்யணும் ஆசைப்படுறாங்க. அதற்கான இடத்தை பார்க்கின்ற பொழுது ஹஸ்ரத்து அஸத் இப்னு ஸரரா ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பில் இருந்த இருவருடைய அந்த ஒரு இரண்டு எத்தீம் பிள்ளைங்க இருந்தாங்க, இவங்களுடைய பொறுப்பில் இருந்தாங்க. அந்த பிள்ளைகளுக்குரிய சொத்தாக அந்த இடம் இருந்தது. அவர்களிடத்தில் அந்த இடம் தருமாறு விலைக்கு தருமாறு வேண்டிக் கொள்ளப்பட்டது. அவர்கள் இருவரும் அல்லாஹ்வுடைய இல்லம் கட்டுவதற்காக ஃப்ரீயாக தருகிறோம் என்று சொன்னார்கள். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கான கிரயத்தை கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை வாங்கி மஸ்ஜித் கட்டினார்கள். மூமின்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு அடிப்படை காரணமாக இருந்த அஸத் இப்னு ஸரரா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு அழைத்து வந்தது மட்டுமல்ல, மஸ்ஜித் நபவிக்கு இடம் பெற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, மஸ்ஜித் நபவியை கட்டுவதற்கு வந்து அவ்வளவு பணிகளையும் செய்தவர்கள் குறிப்பிட்ட சில நாட்களில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுகிறார்கள். ஜன்னத்தில் பத்ரியில் அடக்கம் செய்யப்பட்ட முதல் அன்சாரி சஹாபி என்று சொன்னால் அஸத் இப்னு ஸரரா ரலியல்லாஹு அன்ஹு தான். ஜன்னத்தில் பத்ரியில் அடக்கம் செய்யப்பட்ட முதல் சஹாபி அஸத் இப்னு ஸரரா ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்திலேயே வஃபாத் ஆகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் பெரிய கவலை இருந்தது. எந்த அவங்க வயசுல சின்னவங்க அந்த 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 கோத்திரத்தார் வந்தாங்க, யார சொல்லுதான், எங்களுடைய தலைவர் இறந்து விட்டாரு, எங்களுக்கு இன்னொரு தலைவரை நியமித்துட்டாருங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களின் தலைவராக நான் இருந்து கொள்கிறேன் என்றார்கள் பெருமானார். அஸத் இப்னு ஸரராருடைய ரோலை நான் உங்களுக்கு ஃபில் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல அஸத் இப்னு ஸரராருடைய அந்த உடைந்து விட்டு பிரிகின்ற பொழுது மூன்று பெண்மக்கள் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் ஒப்படைத்தார்கள். அஸத் இப்னு ஸரராருடைய அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைச்சிருந்தாங்க. பெருமானார் வீட்டில் தான் அந்த மூன்று பெண் குழந்தைகளும் வளர்ந்தார்கள். ஒரு நேரத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து சொத்துக்கள் கிடைத்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய தங்கங்களை கொடுத்து ஆபரணங்களை அணிய வைத்து அழகு பார்த்தார்கள் என்றெல்லாம் சொல்லப்படும் மூமின்கள். அதே போன்று மதினாவுக்கு உள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவுக்கு வந்த முதல் நாள் தான், மதினாவுக்கு வந்த ஆரம்பத்திலேயே அந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா கடமையாக்கப்படுகிறது. அது வரைக்கும் ஜும்மா கடமையாக அந்த வெள்ளிக்கிழமை முதல் ஜும்மா கடமையாக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஹிஜ்ரத்துடைய பயணத்தின் நிறைவாக ஜும்மாவோடு அல்லாஹ் நிறைவு செய்ய வேண்டும் என்று ரப்பு நான் இருக்கிறான். அல்லாஹ் விஷானம் வந்தால் ஜும்மாவை கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா தொழுகை நடத்துகிறார்கள். ஆனாலும் சொல்லப்படும், அதற்கு முன்பு இரண்டு மூன்று வருடங்கள் தீனை பின்பற்றி வாழ்ந்த அந்த மதினத்து மக்களுக்கு அஸத் இப்னு ஸரரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், வெள்ளிக்கிழமை ஜும்மானா இல்லை, ஆனாலும் வெள்ளிக்கிழமை எல்லாரும் வாங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு உபதேசங்கள்லாம் செய்வார்களாம். ஜும்மாவிற்கு பாங்கு சொல்லப்பட்டால் பாங்கிற்கான துவாவை ஓதி முடித்ததற்கு பின்பு வரலாறு சொல்கிறது அஸ்மத் இப்னு ஸரரா அவர்களுக்காக துவா செய்வார்கள். யாரு? காபூன் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப கேட்டாங்க, ஏன் அவங்களுக்கு மட்டும் குறிப்பிட்டு துவா செய்றீங்கன்னு கேட்டா, இன்னைக்கு ஜும்மா கடமையாச்சு, எல்லாரும் ஒண்ணு சேரும், இந்த ஜும்மா கடமையாக்கப்படுவதற்கு முன்பு அஸ்மத் இப்னு ஸரரா மதீனாவில் இருந்த எங்களை எல்லாம் ஒரு இடத்தில் ஒன்று கூட்டுகின்ற பழக்கம் அவர்களுக்கு இருந்தது, அதனால அவங்களுக்காக துவா மறுமலர்ச்சிக்கு காரணமான யாரெல்லாம் தீனுக்காக ஒரு தனி மனித வாழ்க்கையிலும் சரி, ஒரு நிறுவனத்தின் வாழ்க்கையிலும் சரி, பொது வாழ்விலும் சரி, அது தீனுக்காக தியாகம் செய்வதிலும் சரி, ஒரு ஒரு சாதனை உடைக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு மிகப்பெரிய உத்வேகத்தை தருவது, மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுப்பது, மிகச்சிறந்த வழிகாட்டுதலை தருவது ஹிஜ்ரத்தை தவிர்த்து இன்னொன்றை நாம் பார்க்க முடியாது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய ஷானுவத்தாலாவின் ஏற்பாடு இஸ்லாமிய ஆண்டை கணக்கிடுகின்ற பொழுது பல்வேறு காரணங்களால் அதை கணக்கிட முடியும் என்று இருந்தார். சில பேர் சொன்னாங்க, சலதான் சிலர் பிறப்பை அடிப்படையாக பலனாம் சொன்னாங்க, சலதாசத்துக்கு நுபுவத்து கொடுக்கப்பட்ட வருடத்தை அடிப்படையாக பெறலாம், பல கருத்துக்கள் வந்தது. அதில் ஒன்றாக ஹிஜ்ரத் வந்தது. ஹிஜ்ரத்னு சொல்லப்பட்டவுடன் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை முடிவு செய்தார்கள். ரப்புடைய நாட்டு பிரகாரம் அதை முடிவு செஞ்சாங்க. அதன் காரணம் அல்லாஹ் ஏன் அப்படி ஒரு
சிந்தனையை அவருடைய உள்ளத்தில் போட்டான், முடிவு செய்ய வைத்தான் என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு தனி மனித சாதனையிலும் சரி, ஒரு சமூகத்தின் சாதனை வெற்றியிலும் சரி, தீனுடைய வெற்றியிலும் சரி, அனைத்திலும் ஒரு மிகச்சிறந்த ஒரு ரோல் என்று சொன்னார். அதற்கு மிகச்சிறந்த ரோலும் முன்மாடலும் ஹிஜ்ரத்து தான். இஸ்லாமிய வரலாற்று மிக முக்கியமானது என்பதை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தெரியப்படுத்துவதற்காகத்தான் இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கேன் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதை அடிப்படையாக கொண்ட ஹிஜ்ரி 1443 வருடங்கள் நிறைவேற்று 1444 இருக்கக்கூடிய நாம் அல்லாஹால வருகக்கூடிய புத்தாண்டை மகிழ்ச்சிக்குரியதாக அல்லாஹ் ஆக்குவதோடு, பாதுகாப்பானதாக ஆக்குவதோடு, இறைச்சல் இருந்த ஆண்டாக அல்லாஹ் ஆக்க வேண்டும். கடந்த வருடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைகளை நாம் களைந்து, நிறைகளை மேலும் நாம் அதிகப்படுத்தி, இறைச்சத்தை நாம் அதிகப்படுத்தி, இறைச்சல் நிறைந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நம்முடைய ஆண்டு இறைச்சல் நிறைந்த ஆண்டாக இருக்க வேண்டும், பாவங்கள் இல்லாத ஆண்டாக இருக்க வேண்டும், உள்ள பரிசுத்தம் நிறைந்த ஆண்டாக இருக்க வேண்டும். பல்வேறு தவறுகள் குறைகளிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட்டு, என் நாளை வறுமையில் ஒவ்வொரு வினாடிக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய நாம், நம்முடைய ஆண்டின், நம்முடைய வாழ்நாளின் ஒவ்வொரு சிறு பெரிய பகுதிகளும் அல்லாஹ்வின் பேரருளால் இறைச்சல் நிறைந்ததாக, இறைவன் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலின் திருப்புறத்தை பெற்றுத்தரக்கூடிய வாழ்க்கை நிறைந்ததாக அல்லாஹ் ஆக்குவானாக என்று குழப்பமாக துஆ செய்தவன வார்த்தையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.